வணக்கம் இணைந்திருக்கின்றீர்கள் தமிழக வானொலியில் தினசரி செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் பஸ் மற்றும் ரயில் சேவைகள் குறித்து அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு தபால் பரிமாற்ற சேவைகளை மீண்டும் நடவடிக்கை தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளை மெனிங் சந்தை மூடல் வர்த்தக நெருக்கடி குடியுரிமை சட்டத்தில் விசேட திருத்தம் ஜோ பைடன் உக்ரைனில் கொரோனா தொற்று தொடர்பான முழு விவரம் நடைபெறவுள்ள எல் பி எல் கிரிக்கெட் தொடருக்கான போட்டி அட்டவணை தொடர்ந்து விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் பஸ் ரயில் சேவைகள் குறித்து விசேட அறிவிப்பு தூர பிரதேசங்களுக்கான பஸ் சேவைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது இருப்பினும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில் குறித்த பேருந்துகள் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அதிவேக வீதிகளின் உள்வரும் மற்றும் வெளியேறும் பகுதிகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோகிணா தெரிவித்தார் இன்றைய தினம் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள அதிவேக வீதியின் உள்வரும் மற்றும் வெளியேறும் பகுதிகள் வாகனங்களை நிறுத்த அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அலுவலக ரயில் சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இலங்கை ரயில்வே திணைக்களும் தெரிவித்துள்ளது எனினும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் குறித்த ரயில்கள் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட

குடாகட்போலா கட்டூ ஆகிய உபர் ரயில் நிலையங்களிலும் ரயில்கள் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கரையூர் ரயில் பிரதான ரயில் நிலையம் மற்றும் பின்னபுத்தா உபர் ரயில் நிலையங்களிலும் ரயில்கள் நிறுத்தப்பட மாட்டாது மேலும் கழனி ரயில் மார்க்கத்தின் பேஸ்ட் லைன் ரயில் நிலையத்திலும் கொட்டா வீதி உபர் ரயில் நிலையங்களிலும் ரயில்கள் நிறுத்தப்பட மாட்டாது இதேவேளை வடகு ரயில் மார்க்கத்தின் குருணாகலை பிரதான ரயில் நிலையம் மற்றும் முத்தட்டு

ஊர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு நாட்டில் அமுலில் இருந்த ஊரடங்கு சட்டம் இன்றைய தினம் தளர்த்தப்பட்டுள்ள அரசு நிறுவனங்களுக்கு வருகை தரும் பணியாளர்களின் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி நாளாந்த அலுவல்களை முன்னெடுத்து செல்வதற்கு அத்தியாவசியமான பணியாளர்களை மாத்திரம் சேவைக்கு அழைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பணியாளர்களை அழைக்கும் தீர்மான அந்தந்த நிறுவனங்களின் பிரதானிகள் தீர்மானிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏனைய பணியாளர்கள் தற்போது நடைமுறையில் வீடுகளில் இருந்து அலுவலர்களை மேற்கொள்ளுமாறு உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் மன்ற அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது தபால் பரிமாற்ற சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற சேவைகளில் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தபால் திணிக்களும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டு

சேவை ஆகியவற்றையும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தபால் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது அத்துடன் இன்றைய தினம் முதல் தபால் விநியோக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் பதிவு தபால் கடிதங்களை அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகளை நாளைய தினம் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு நகரம் மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் அமைந்துள்ள அரசு அலுவலகங்களுக்கும் பதிவு தபால் கடிதங்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளை எதிர்வரும் பதினோராம் திகதி ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

போது குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புறக்கோட்டையும் சந்தையும் கூட வர்த்தகர்கள் நெருக்கடி கொழும்பு சந்தை காய்கறிகளை கொண்டு சென்று விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்கள் நெருக்கடி நிலையினை எதிர்கொண்டுள்ளதாக வந்துள்ளது கொரோனா அச்ச காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட சந்தை இன்று முதல் திறக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலைகள் அதனை திறப்பதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விவசாயிகள் உள்ளிட்ட வர்த்தகர்கள் இன்று பாரிய நெருக்கடி நிலையினை எதிர்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனையடுத்து வர்த்தகர்கள் சிலர் குறித்த காய்கறிகளை ஏனைய பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு எடுத்து சென்றுள்ளதுடன் மேலும் பலர் பிரதான வீதிகளில் வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குடியுரிமை சட்டத்தின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதுடன் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்குவது தொடர்பாக ஜோ பைடன் விசேட கவனம் செலுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோ பைடன் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நாட்டில் அமெரிக்காவில் தஞ்சமடைந்தவர்களுக்கு குடியுரிமை அளிப்பது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் எனவும் அவரது அலுவலகத்தினை மேற்கோட்காட்டி சர்வதேச ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் அமெரிக்காவில் சட்ட ரீதியான ஆவணங்கள் இன்று இருக்கும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜோ பைடன் பொறுப்பேற்றதும் குடியுரிமை வழங்குவது தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

போட்டி அட்டவணை நடைபெறவுள்ள எல் கிரிக்கெட் தொடருக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது எல்பிஎல் எனப்படும் லாங்கா பிரீமியர் லீக் போட்டி தொடர் கம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விளையாட்டு அரங்கில் எதிர்ப்பு டிசம்பர் பதினாறாம் தகுதி வரை இடம்பெற உள்ளது இதன்படி எதிர்பாரும் இருபத்தி ஆறாம் தகுதி பிற்பகல் மூன்று முப்பதிற்கு ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதுடன் இரவு ஏழு முப்பதிற்கு முதலாவது போட்டி நடைபெற உள்ளது இதற்குமைய முதலாவது போட்டி போட்டியில் கொழும்பு கிங்ஸ் மற்றும் கண்டி ரஸ்கர்ஸ் ஆகிய அணிகள் பல பரட்சை நடாத்த உள்ளன அத்துடன் இருபத்தி ஏழாம் தகுதி இடம்பெறவுள்ள இரண்டாவது போட்டியில் ஜப்னா ஸ்டாலியன்ஸ் மற்றும் காலி கிளாடியேட்டர்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன இவ்வாறு பதினைந்து நாட்களில் மொத்தமாக இருபத்தி மூன்று போட்டிகள் இடம்பெற உள்ளன இதுபோன்ற ஏனைய செய்திகளை பார்வையிட தமிழகம் இன்டர்நெட் ரேடியோ எனும் யூடியூப் தளத்தினுள் பிரவேசியுங்கள்